அனைவருக்கும் வணக்கம். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் நார்மலாக இருக்கிறேன்னா அப்நார்மலாக இருக்கிறேன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்களை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் அப்நார்மலாக நடந்தாலும் நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே உணர முடியும். வாழ்க்கையில் சுற்றி எல்லாமே நல்லா நடக்குது, அமைதியாக இருக்குது. ஸோ நானும் அமைதியாக இருக்கிறேன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி இருந்தாலும் சரி மனதளவில் வந்து அமைதி அப்படிங்கிறது கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு பெரிய சேலஞ்சை வந்து அழகாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லாருக்கும் துக்காராம் பற்றின கதையை நான் சொல்லியிருப்பேன், சொல்லாமல் கிடையாது, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. துக்காராம் வந்து அவருடைய வாழ்க்கையில் எப்போவுமே ருக்மணி விட்டல் ருக்மணி விட்டல் 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 நீ எப்போவுமே விட்டலன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும், அன்பாவும் இருப்பார். அவருடைய மனைவி எப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஹார்ஷாக பேசிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஒரு பார்ட்னர் வந்து அன்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க, பாசிட்டிவாகவே பேச மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க மனைவி வந்து அவரை பார்த்து துக்காராம் பார்த்து சத்தம் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன யாரும் ருக்மணி விட்டல் ருக்மணி விட்டல்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, அவங்க உனக்கு பணம் கொடுத்துருவாங்களா, போய் சம்பாரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இவர் போய் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு போய் எல்லாம் உழைச்சி நிறைய ஏர்ன் பண்ணிட்டு அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரோட இறக்க சுபாவம் நிறைய பெக்கர்ஸ் எல்லாம் பார்க்குறாரு, நிறைய இல்லாதவங்க வறுமையில் இருக்கிறவங்களாம் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன தான தர்மங்கள் பண்ணணுமோ எல்லாத்துக்கும் தான தர்மங்கள் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. கையில பார்த்தா அவருக்கே தெரியல பகவானோட ஸ்மரணத்துல வர்றாரு, ஒரே ஒரு கரும்பு தான் கையில இருக்குது. அவங்க மனைவி பார்க்குறாங்க, ரொம்ப கோபம் வருது, நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கரும்பு எடுத்து ஒரே அடி தலை மேலே, அது ரெண்டா உடஞ்சிச்சுன்னா பாருங்கள் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிச்சிருப்பாங்கன்னு. ஸோ அவர் எப்படி பொறுத்துக்கிட்டாரோ எனக்கே தெரில. ஸோ அதில் கரும்போட ஒரு பீஸ் அவர் வச்சுட்டாரு, ஒரு பீஸ் அவரோட ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டாரு. சரி இன்னைக்கு நமக்கு இதுதான் உணவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பூஜ் ரூமில் போய் உட்காந்துட்டு ருக்மணி விட்டல் ருக்மணி விட்டல்னு பகவானை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு எவ்வளோ ஒரு கருணை இருந்தால் இந்த மாதிரி ஒரு மனைவியை கொடுத்து அட்டாச்மெண்ட்டே வர்றதுக்கு இல்லாத ஒரு வழிமுறையை நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எல்லோரும் அட்டாச் ஆகிக்கிறது அதனால, ஓவர் அன்பாக இருந்தால் அட்டாச் ஆகிக்கிறோம் எல்லாருக்கிட்டையும், இவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு போய் சொல்கிறாரு. ஸோ பாசிட்டிவ் நேச்சர் எப்படி உங்களுடைய மனநிலையை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கிறதுல இருக்குது. இல்லை உங்களை சுற்றி எந்த விஷயம் நடந்தாலுமே அது நீங்கள் எல்லாமே நல்லதுக்காகவே நடக்குது அப்படின்னு ஒரு பிளஸ்ஸிங்காக எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தக்கடுத்துக்கு நீங்கள் முன்னேறிடுவீங்க. இல்லை என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வந்து என்னோடய அழிவுக்கு தான் காரணமாக இருக்குது, இதுக்கு மேலே நான் முன்னேறிடுவேனா அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த முன்னேற்றத்துக்கு நீங்களே ஒரு தடையாக இருப்பீங்க. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஆசீர்வாதமாக பாருங்கள். இறைவன் உங்களுக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறாரு, நல்லது தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பகவானியே நாடி அவரையே நினச்சி உங்களுடைய மனசையும் உள்ளத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறது தான் பகவான் கிருஷ்ணரும் சொல்கின்றார். நன்றி.